Jesus is the way, the truth, and the life. Let not your heart be troubled. I like to caption today's word of God as danger of neglecting the word. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுவதனால் வருகிற ஆபத்து என்று தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Danger of neglecting God's word or salvation. ரட்சிப்பு அல்லது கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுவதனால் வருகிற ஆபத்து. Many people neglect the word given by the Lord. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை அநேகர் உதாசீனம் பண்ணுகிறார்கள். Every word, every day, now because of the high-res technology and social networks, even in your WhatsApp also, every day you hear umpteen number of the word, the messages. இன்றைக்கு தொழில்நுட்பம் பெருகியிருக்கிறதுனால சமூக வலைத்தளங்கள் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை ஏராளமாக உங்களிடத்தில் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக வந்து குவிகிறது. And the churches are multiplied every nook and corner of every street. ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு மூலை முறுக்கெல்லாம் கர்த்தருடைய சபைகள் பலகி பெருகுகிறது. The end time revival is there. அந்த கடைசி கால ஒரு எழுப்புதல் ஆரம்பமாகி விட்டது. Yes, it's prevailing for past few years. பல ஒரு சில வருடங்களாக அவைகள் ஆரம்பமாகி விட்டன. Apart from the mainline churches, there are umpteen number of mushroom churches. ஒரு பெரிய பெரிய சபைகளை தவிர அது மாத்திரமல்லாமல் அநேக இடங்களிலே சிறு சிறு சபைகள் முளைக்க ஆரம்பித்து விட்டன. Wherever the word of God is preached, there is salvation. எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறதோ அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. Yes, everywhere the word is preached, there is salvation. எல்லா கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. There is salvation given to everybody. எல்லோருக்கும் ரட்சிப்பு இலவசமாய் அளிக்கப்படுகிறது. And the salvation is for the whole world. உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு தானாக வருகிறது. And the salvation comes through the Lord Jesus Christ. ரட்சிப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் வருகிறது. And many neglect the Lord Jesus Christ. அநேகர் அதை உதாசீனம் பண்ணி தள்ளி விடுகிறார்கள். My topic is not with those who neglect the word of God from the unbeliever sections. இன்றைக்கு பேசுவ போகிற காரியம் யாரெல்லாம் உதாசீனம் பண்ணி தள்ளி விட்டார்களோ அவிசுவாசிகளோ அவங்களை குறித்து அல்ல. I'm talking about the people of God who neglect the God's word. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள், உதாசீனம் பண்ணுகிறார்களே, அவர்களுக்காக நான் பேசுகிறேன். Sometime back I spoke upon the first love. கடந்த நாட்கள் முன்பாக ஆதி அன்பை குறித்து நான் பேசினேன். The neglection or neglecting the word. வார்த்தையை உதாசீனம் பண்ணுவது இல்லாது தள்ளி விடுவது. The church neglects the word. சபை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுகிறது. What is the church? சபை என்றால் என்ன? You are the church. நீங்களே அந்த ஆலயம். The people of God is the church. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவ ஆலயம். Church is not a building. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. Building gets destroyed. கட்டிடம் இடிக்கப்பட்டு போகும். You see many churches being destroyed. நீங்கள் பார்க்கலாம் அநேக சபைகள் இடிக்கப்பட்டு போனதே. But you are the church. ஆனால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். The body of Christ. அவருடைய சரீரத்தின் சரீரம். You cannot be destroyed. நீங்கள் அழிக்கப்பட முடியாது. Your soul cannot be destroyed. உங்கள் ஆத்துமா அழிவுக்கு நேரானது அல்ல. You are the people of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். So what we do is, நாம் என்ன செய்கிறோம்? We receive the word. வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். We keep the word. வார்த்தையை பாதுகாக்கிறோம். We follow the word. வார்த்தையை பின்பற்றுகிறோம். And we move with the word. வார்த்தையோடு இணைந்து செல்கிறோம். The word takes us to our next destination. வார்த்தை அடுத்த எல்லை அடுத்த குறிக்கோளுக்கு நேராக அழைத்து செல்கிறது. Because in the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. The word lives with us. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு வாழ்கிறது. A group of people move with the word. ஒரு கூட்டம் மக்கள் ஒரு குழுவாக தேவனோடு இசைந்து செல்கிறார்கள். Only a group follow the word. ஒரு கூட்டம் மக்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்கள். Second group, they appear to follow the word. இந்த இரண்டாவது பகுதி இருக்கிறார்களே அவர்கள் அதை வார்த்தையை பின்பற்றது போல காண்பிக்கிறார்கள். But the word that they hear is not the word. அவர்கள் கேட்கிற வார்த்தைகள் வார்த்தைகள் அல்ல. It is something itching to their ears. அவர்கள் காதுகளுக்கு அது
இன்பமா இருக்குது. So they have that word. அந்த வார்த்தையை கொண்டிருக்கிறார்கள். There are many 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 things like that happening. We know about it. I don't want to amplify about it. अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் பெரிதுபடுத்தி சொல்ல விரும்பவில்லை. But only the bride goes with the word. மனவாட்டியானவள் வார்த்தையோடு சென்று செல்கிறாள். Only the bride of Christ will understand the word. கிறிஸ்துவின் மனவாட்டி வார்த்தையை புரிந்து கொள்வாள். Who is this bride of Christ? கிறிஸ்துவின் மனவாட்டி யார்? The wise virgin. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள். Who never neglects her salvation. ரட்சிப்பை தள்ளி போடாதவள். Who doesn't take salvation for granted. ரட்சிப்பை ஏனோ தானோ என்று அலட்சியம் பண்ணாதவள். Who doesn't who give value for salvation. ரட்சிப்புக்கு அங்கே மதிப்பை கொடுக்காதவள். And the wise virgin gives respect for salvation. அந்த புத்தியுள்ள கன்னிகை அந்த வார்த்தைக்கு மதிப்பை கொடுக்கிறாள். And she is the one who enters the kingdom of God. அவள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். The call of everyone this evening is to be a wise virgin. இந்த அழைப்பு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? புத்தியுள்ள கன்னிகையா இருக்கும்படியாக. Be a wise virgin. புத்தியுள்ள கன்னிகையா இருங்க. Be wise. Who is wise? யார் புத்தியுள்ளவள்? One who fears God. தேவனுக்கு பயப்படுகிறவள். The fear of God is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். So when you fear God, தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள். You will never neglect your salvation. உங்கள் இரட்சிப்பை நீங்க உதாசனம் பண்ண மாட்டீர்கள். You have been saved. நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். You have been covered by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டீர்கள். You have been washed by his blood. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். Through baptism, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். You have even received the Holy Ghost. பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கிறீர்கள். But even then, how many of us are in the word? ஆனாலும் எத்தனை பேர் வார்த்தையோடு இசைந்திருக்கிறீர்கள்? How many of us have sold the word? வார்த்தையை எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள்? How many of you have sold the word? வார்த்தையை எத்தனை பேர் விற்று போட்டீர்கள்? How many of you are going away from the word? வார்த்தையை விட்டு எத்தனை பேர் விலகி போனீர்கள்? How many of you are taking the word of God for granted? வார்த்தையை ஏனோதானோ என்று எத்தனை பேர் எடுத்துக் கொண்டீர்கள்? How many of you are taking your salvation for granted? இரட்சிப்பை எத்தனை பேர் ஏனோதானோ என்று எடுத்துக் கொண்டீர்கள்? Salvation is given by the Lord. தேவனால் கொடுக்கப்பட்டதுதான் இரட்சிப்பு. It is a great gift. அது ஒரு மாபெரும் ஈவு. Salvation is a great gift. இரட்சிப்பு தேவனுடைய ஈவு. But how many of us neglect the salvation? அந்த இரட்சிப்பாக ஈவை எத்தனை பேர் உதாசனம் பண்ணீர்கள்? Yes, that's what Hebrews writes in chapter 2 and verse 3. How shall we escape if we neglect so great salvation? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் இவ்வளவு பெரிதான நான்காம் வசனத்தின் பிற்பகுதி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? How shall we escape if we neglect so great salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? A great salvation. மாபெரும் ரட்சிப்பு. Salvation is not something taken to be granted. இந்த ரட்சிப்பு ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. God has saved it today. கர்த்தர் இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். Amen. Hallelujah. Great salvation. பெரிதான ரட்சிப்பு. Millions are perishing every day. கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். Millions are perishing every day. அநேகர் கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். You and me, God has given us a great to taste this great salvation. உங்களுக்கும் எனக்கும் இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அப்படி ருசி பார்க்க அவர் விட்டிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இந்த பெரிய ரட்சிப்பை அனுபவிக்கத்தக்கதாக கிருபைகளை கொடுத்து நடத்தி வந்த கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வராமை சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோடாக்கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாள் மறித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த பெரிய ரட்சிப்பை அருளை செய்து அதை பற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அமைச்சலுங்க ஹல்லேலூயா. அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்ல, தேவ கிருபை. அமைச்சலுங்க ஹல்லேலூயா. நீங்களும் நான் தெரிந்து கொண்டிருப்பது தேவ கிருபை. அவர் கிருபை நிமித்தமாக இந்த மகா பெரிய ரட்சிப்பை அனுபவித்துக் கொண்டு அந்த ரட்சிப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் அதிகாரி இங்கே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. How shall we escape if we neglect so great salvation? மாபெரும் ரட்சிப்பை நீங்கள் அதை நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? உதாசனப்படுத்துவது. You just neglect so great salvation. இந்த பெரிய ரட்சிப்பை நாம் கவலையற்று உதாசனம் பண்ணினா. God has saved us. கர்த்தர் ரட்சித்தார். Oh, what when salvation comes? ரட்சிப்பு வரும்பொழுது என்ன நடக்கிறது? Once we take that gift of salvation, ரட்சிப்பு என்னும் ஈவை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, we have to walk with God. தேவனோடு இசைந்து நடக்கணும். We have to go along with God. ஆண்டவரோடு வார்த்தையோடு இணைந்திருக்க வேண்டும். We have to go with the world. வார்த்தையோடு இணைந்து செல்ல வேண்டும். We cannot compromise with the world. உலகத்தோடு நாம் ஒத்து போக முடியாது. God has saved you and given you a great salvation. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை உங்களுக்கு அளித்திருப்பார் என்றால், the great salvation God has given, பெரிய ரட்சிப்பை கொடுத்திருப்பார்.
இருக்கிறார் என்றால் oh you cannot take your life for granted வாழ்க்கை ஏனோதானே என்று அலட்சியமா இருக்க முடியாது you are different from others மற்றவரை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் people see the lord god in you today உங்களிலே தேவனாகிய கர்த்தரை மக்கள் பார்க்கிறார்கள் you are not given licensed to walk with the world உலகத்தோடு நடக்கும்படியாக நமக்கு லைசென்ஸ் கொடுக்கல because you have been undergoing a great salvation in your life உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாபெரும் இரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்கள் you are different from others மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் you are qualified for heaven பரலோகத்திற்கு தகுதி பெற்றவர்கள் you got a degree of qualification உங்களுக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது because the lord has covered you with his blood அவர் அவருடைய இரத்தத்தால் உங்களை மூடி இருக்கிறார் you have received a great salvation பெரிய இரட்சிப்பை இவ்வளவு பெரிய இரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் but there are yet few people ஆனால் ஒரு சில மக்கள் few people ஒரு சில மக்கள் who neglect this great salvation இந்த மாபெரும் இரட்சிப்பாக இவை அலட்சியம் பண்ணுகிறார்கள் and that's what the warning comes அப்பொழுதுதான் எச்சரிப்பு துணி வருகிறது oh great how shall we escape தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் we cannot escape if you neglect this great salvation இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் this word is for god's people இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற வார்த்தை believers of christ கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு for the church goers சபைக்கு போகிறவர்களுக்கு for the bride of christ கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு for the wise virgins புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு oh this is a word of warning today இன்றைக்கு எச்சரிப்பின் துணி நேராக வருகிறது my dear people of god கர்த்தருடைய பிள்ளைகளே saints of god பரிசுத்தவான்களே you are destined for heavenly kingdom நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் so if you are in that path of heavenly kingdom அந்த பரலோக ராஜ்யத்தின் பாதையிலே நீங்கள் don't take your life for granted வாழ்க்கை ஏனோதானே என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் don't take a salvation for granted இரட்சிப்பை ஏனோதானே என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் don't sleep while the word of god is going on வார்த்தை போகும் பொழுது தூக்கவேண்டாம் don't sleep in the churches சபைகளிலே தூங்கவேண்டாம் don't distract the word of god வார்த்தையை கனவீனம் பண்ணாதீர்கள் oh when the word of god is preached வார்த்தை பிரசங்கிக்கப்படும்போது fear god கர்த்தருக்கு பயந்திருங்கள் let fear of god rule your heart தேவனுடைய பயம் உங்களை ஆட்கொள்ளட்டும் when the word of god is preached வார்த்தை சொல்லும்பொழுது if you sleep that means your spirit is not good நீங்கள் தூங்குவீர்கள் என்றால் உங்கள் ஆவி ஒத்துப்போகவில்லை you are neglecting the word of god வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறீர்கள் you are neglecting god's salvation கர்த்தருடைய இரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறீர்கள் oh what punishment you will get we not know about it உங்களுக்கு என்ன அதற்கு பிரதிபலன் வரப்போது தெரியாது how shall we escape the word of god says இந்த வார்த்தை சொல்கிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் how shall we escape எப்படி தப்பித்துக் கொள்வோம் how shall we escape எப்படி தப்பித்துக் கொள்வோம் god has saved us already ஏற்கனவே கர்த்தர் இரட்சித்தார் oh we have been saved children இரட்சிக்கப்பட்டவர்கள் oh we have received great salvation மாபெரும் இரட்சிப்பை பெற்றீர்கள் and after receiving the great salvation இந்த பெரிய இரட்சிப்பை பெற்றபோது if we go back நாம் மறுபடியும் பின்னைக்கு போனால் நீ ஒத்து போனால் if you neglect வார்த்தையை அலட்சியம் பண்ணினால் if you disrespect நீங்கள் அதற்கு கனவீனம் பண்ணினால் oh how can we escape the wrath of god தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் people of god கர்த்தருடைய பிள்ளைகளே perilous years are coming perilous years are coming பொல்லாத நாட்கள் வருகிறது dangerous years are coming பொல்லாத நாட்கள் வருகிறது everything will change எல்லாமே மாற்றம் ஏற்படும் the topography will change இந்த உலகம் காலங்கள் எல்லாம் மாறும் every atmosphere will change இந்த பூலோக காரியங்கள் மாறும் earth atmosphere will change இந்த பூலோகத்தின் காரியங்கள் மாறும் the climate will change சீதோஷ் நிலை மாறும் the city of climate city of chennai climate will change சென்னை பட்டணத்தில் இருக்கிற அந்த சீதோஷ் நிலை கூட மாறும் india climate will change இந்திய சீதோஷ் நிலை மாறும் everything is going to be changed எல்லாமே மாற்றம் காணோம் we are living in the end days கடைசி காலத்தில் வாழ்கிறோம் oh we are living in the end days முடிவு காலத்தில் வாழ்கிறோம் we are hanging because of the grace of god நாம் நிற்பதே கர்த்தருடைய கிருபை yes we are just hanging because god's grace is there நாம் நிற்பதே கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால we are in the god's kingdom அந்த தேவனுடைய ராஜ்யம் the word of god was preached for billions of people அந்த கர்த்தருடைய வார்த்தை கோடிக்கணக்கான மக்களுக்கு வருகிறது only no one people were saved நோவாவும் கூட்ட மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டார் oh it was preached to millions of people கோடிக்கணக்கான மக்களுக்கு வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது they received the word of salvation ரட்சிப்பை யார் பெற்றுக்கொண்டது oh they received the word of salvation அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் they heard the word of salvation வார்த்தையின் சத்தத்தை கேட்டார்கள் they heard everything அந்த வார்த்தையை கேட்டார்கள் but they neglected so great a salvation அந்த ரட்சிப்பை அவர்கள் உதாசீனம் பண்ணினார்கள் the word was given to them அவர்களுக்கு வார்த்தை freedom was given to them அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது oh freedom was given to them அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது oh everything was given to them அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது doors of salvation were open அங்கே ரட்சிப்பின் கதவுகள் திறந்திருந்தது the ark of god was waiting for them அங்கே ஒரு பேழை காத்திருக்கிறது millions neglected கோடிக்கணக்கான மக்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள் millions neglected கோடிக்கணக்கான மக்கள் வேண்டாம் என்றார்கள் the grace of god is over all of us எல்லாருக்கும் மேலும் கிருபை பொழியப்பட்டது oh தேவ கிருபையின் மேல் பொழிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் தேவ ரட்சிப்பை நமக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவர் எத்தனை பேர் இந்த மகா பெரிய இரட்சிப்பை கனவினும் பார்த்திருக்கிறோம் how many of us neglect this so great salvation which god has given you today கர்த்தர் கொடுக்கிற இந்த மாபெரும் இரட்சிப்பை எத்தனை பேர் வேண்டாம் என்று தள்ளுகிறோம் god salvation for granted கர்த்தருடைய இரட்சிப்பை ஏனோதானே என்று அலட்சியம் பண்ணுகிறோம் people of god கர்த்தருடைய பிள்ளைகளே beware talk
என்ன மாற்றம் நடக்கிறது தெரியுமா? நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். தொடர்ந்து செயல்படுகிற காரியம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறுபடியும் நிமிடமும் நீங்கள் பிறக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சோதித்து அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபையாய் பொழிந்தருள் அருளுகிற இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் கனமீனப்படுத்தினால் நமக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட சந்நிதி ராஜீரிக கூட்டம். லாஸ்ட் வீக் தான் மெடிடேட் பண்ணோம். We are a separated generation. God has given us a grace to walk in the word of God. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய சந்ததி. நாம் கர்த்தரால் கர்த்தரோடு இசைந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். We have received so great a salvation. இந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். Are we neglecting the salvation? இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் உதாசீனம் பண்ணுகிறோமா? What is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? The free gift of God. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற இலவசமான ஈவு. Hallelujah. Which you don't earn but God earned for you. நீங்கள் சம்பாதித்தது அல்ல, அவரால் கொடுக்கப்பட்ட வெகுமதி. Hallelujah. It's God given grace. கர்த்தர் கொடுக்கிற கிருபை. It's a receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். I died for you. நான் உனக்காக மரித்தேன். My blood was shed for you. என்னுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. I'm giving you freely. இலவசமாக நான் கொடுக்கிறேன். I'm giving you freely. இலவசமாக கொடுக்கிறேன். Accept it. பெற்றுக்கொள்ளுங்கள். Accept it. பெற்றுக்கொள்ளுங்கள். After receiving this great salvation, இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, how many of us neglect this great salvation? எத்தனை பேர் இதை கவலையற்று இருக்கிறோம்? Are you taking it for granted? இதை ஏனோ தானம் என்று எடுத்துக் கொள்கிறோமா? Oh, let me do whatever I want. நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்யட்டும். Let me speak whatever I want to speak. நான் பேசுவது என்னவோ அதை நான் பேசட்டும். Oh, let me do whatever I want. நான் செய்வது என்னவோ நான் செய்யட்டும். Oh, I'm going to church. நான் சபைக்கு போகிறேன். That is enough. அது போதும். I give my tithes. என்னுடைய தசம பாகத்தை கொடுக்கிறேன். I satisfy the pastor by giving him the tithes. பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்து அவருக்கு திருப்தியா இருக்கிறேன். I give him special offering and shut his mouth. விசேஷித்த காணிக்கை அவருக்கு கொடுத்து அவர் வாயை மூடிறேனே. Oh, do you think you will go to heaven? நீங்கள் அப்படி செய்து விட்டால் பரலோகம் போவீர்கள் என்று நிச்சயமா? Never, you will not go to heaven. போகவே மாட்டீர்கள். You cannot take your salvation for granted. உங்கள் இந்த பெரிய ரட்சிப்பை நீங்கள் ஏனோ தானம் எடுத்துக்கொள்ள முடியாது. You may build 1,000 churches. 1,000 சபைகளை கூட கட்டலாம். But if you neglect the great salvation which God has given to you, கர்த்தர் கொடுத்த ஈவாகக் கொடுத்த இவ்வளவு பெரிய இரட்சிப்பை உதாசீனம் செய்வீர்கள் என்றால், you cannot escape the judgment of God. நீங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, this is a warning message for the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. You may not hear this word again. இந்த வார்த்தை மறுபடியும் நீங்கள் கேட்க கூடாமல் போகலாம். This is for you, the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியே, இது உங்களுக்கு. Don't neglect the great salvation which God has given to you. எவ்வளவு பெரிய தான ரட்சிப்பை உங்களுக்கு கர்த்தர் அருள் இருக்கிறாரே, அதை உதாசீனம் பண்ண வேண்டாம். How shall we escape if you neglect this great salvation? இந்த பெரிய ரட்சிப்பை நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? Don't take your life for granted. வாழ்க்கையை ஏனோ தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். Don't cheat yourself. உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். I told you about the enemy who is within you. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்குள்ளாக ஒரு சத்துரு உங்களுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறான். Who is the enemy? யார் அந்த சத்துரு? You are the enemy. நீங்களே. You destroy yourself. உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்கிறீர்கள். Samson destroyed himself. சிம்சோன் தன்னை தானே அழித்துக் கொண்டான். Nobody can conquer Samson. சிம்சோனை யாரும் மேற்கொள்ள முடியவில்லை. Because a mighty anointing of God was upon him. அவ்வளவு பெரிய மகா அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்தது. He was surrounded by fire. அவன் அக்கினியால் சூழப்பட்டிருந்தான். But he himself destroyed. அவனே தன் வாயினாலே அவன் அழித்துக் கொண்டான். He himself destroyed. அவனே அழித்துக் கொண்டான். There is something inside him that destroyed him. உங்களுக்குள்ளாக இருக்கிறது ஏதோ ஒன்று. Don't destroy yourself. உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, don't destroy yourself. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். Don't destroy yourself. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். You have received this free salvation. இந்த இலவசமான இரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். It is so great a salvation. எவ்வளவு பெரிய இரட்சிப்பு. Oh, you don't destroy
destroy yourself. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். Escape the wrath of God. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். Escape the wrath of God. கர்த்தருடைய கோபத்திற்கு Escape the wrath of God. கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். Escape the wrath of God. கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். Oh, you be in the salvation which God has called you today. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த இரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். Be in the salvation. அந்த இரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். Grow in the salvation. அந்த இரட்சிப்பை மதியுங்கள். Accept the salvation. இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். Walk in the salvation. இரட்சிப்பிலே நடவுங்கள். Grow in the salvation. வளருங்கள் அதிலே. Walk with God. தேவனோடு நடவுங்கள். Walk with God. தேவனோடு நடவுங்கள். Walk with God. நோவா தேவனோடு நடவுங்கள். Walk with God. ஏனக்கு சந்தேகம் இருந்தா walk with God. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நம்பிட்டாங்க. It is very important. உங்களுடைய நடக்கை. Unless you don't walk with God. தேவனோடு நடக்காவிட்டால் you will lose the salvation. இரட்சிப்பை இழந்து போவீர்கள். You will lose the salvation. இரட்சிப்பை இழந்து போவீர்கள். You will lose it. இரட்சிப்பை இழந்து போவீர்கள். Be careful. ஜாக்கிரதையா இரு. Be careful. ஜாக்கிரதையா இரு. Bride of Christ. மணவாட்டியே. Wise virgin. புத்தியுள்ள கன்னிகையே. Be careful. ஜாக்கிரதையா இரு. Save God's salvation. இரட்சிப்பை அணைத்துக் கொள். Hold on to the salvation of God. இரட்சிப்பை அணைத்துக் கொள். Grow in the salvation. இரட்சிப்போடு இணைந்து செல். Somebody shout hallelujah. Amen. அமே சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. God is good. கர்த்தர் நல்லவர். I saw the believers of Christ fading away from the light into darkness. நான் விசுவாசிகள் அந்த ஒளியிலிருந்து இருளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். Satan is taking away the people of light. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒளியை சத்துரு அப்படியே மங்கி அடைய செய்கிறான். The light is gone from people. மக்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த ஒளி பிரகாசம் இல்லாமல் போய்விடுகிறது. It's for believers. விசுவாசிகளை குறித்து சொல்கிறேன். Those who receive salvation. ரட்சிப்பை பெற்றவர்கள். The light is gone. அந்த ஒளி போய்விட்டதே. And they are living a camouflaged life. ஒரு பச்சோந்தியை போல மாயமாலமான வாழ்க்கை நடத்துகிறார்கள். The life is gone. The light is gone. அந்த ஒளி போய்விட்டது. But act they are having life. ஒளி அந்த ஒளியின் பிரகாசம் இருப்பதை போல பாவனை செய்கிறார்கள். That is the condition of churches today. சபைகளுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. That is the condition of believers of Christ. விசுவாசிகளுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்கிறது. The light is gone from them. அவர்களிலிருந்து அந்த ஒளி அகன்று போய்விட்டது. Because they neglected so great a salvation. ஏனென்றால் இவ்வளவு பெரியதான இரட்சிப்பை அவர்கள் கவலையற்று உதாசீனம் பண்ணினார்கள். I saw many known people in that category. அந்த கூட்டத்திலே முகம் நன்றாக தெரிந்தவர்கள் இருந்தார்கள். I saw many known faces. தெரிந்த முகங்கள் அதிலே காணப்பட்டன. Who act as if they are in the salvation. அவர்கள் இரட்சிப்பை பெற்றவர்கள் போல அதில் இருக்கிறவர்களைப் போல பாவனை செய்கிறார்கள். I don't want to tell the names. அவர்களுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. I cried unto God. தேவனிடத்திலே அழுதேன். God have mercy Lord. ஆண்டவரே கிருபையாய் இரங்கும். Let my people be in that salvation Lord. என் மக்கள் என் பிள்ளைகள் அந்த இரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கட்டும் என்று. Well known faces. முகமும் நன்றாக தெரிந்தவர்கள். They have neglected so great a salvation. அந்த இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை கவலையற்று உதாசீனம் பண்ணினவர்கள். You cannot purchase Jesus by your money. உங்கள் பணத்தை வைத்து இயேசுவை நீங்கள் வாங்க முடியாது. You cannot purchase Jesus by your salvation. உங்கள் பணத்தை வைத்து இரட்சிப்பை வாங்க முடியாது. You cannot please God by your works. உங்கள் கிரியைகளினாலே தேவனை பிரியப்படுத்த முடியாது. Be walk with God. தேவனோடு இணைந்து நடங்கள். Don't take your salvation for granted. உங்கள் பெரிய இரட்சிப்பை ஏனோ தானோ என்று அலட்சியம் பண்ண வேண்டாம். So great a salvation. இவ்வளவு பெரியதான இரட்சிப்பு. Satan is very active. பிசாசு எப்போ சுறுசுறுப்பா செயல்படுகிறான். You cannot take that fellow for granted. அவனை நீங்க அலட்சியமா விட முடியாது. He is sharper than you. உங்களை காட்டில் அவன் கூர்மையா இருக்கிறான். He wants to destroy you today. உங்களை அழிக்க அவன் நினைக்கிறான். Destroy your home. உங்கள் வீடுகளை அழிக்க நினைக்கிறான். He wants to destroy every Christian home. கிறிஸ்தவ வீடுகளை சீர்குலைக்க நினைக்கிறான். He wants to destroy husband and wife relationship. கணவன் மனைவி உறவுகளை பிரிக்க நினைக்கிறான். He wants to destroy your children. பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறான். Parents. பெற்றோர்களே. Be very careful. ஜாக்கிரதையா இருங்கள். Don't take your salvation so great a salvation for granted. இவ்வளவு பெரிய இரட்சிப்பை பெற்றோர்களை அலட்சியமா நினைக்காதீர்கள். You lose your children. பிள்ளைகளை இழந்து போவீர்கள். என்ன செய்வீர்கள்? I am warning you. எச்சரிக்கிறேன். As God's servant, I'm warning you. தேவ ஊழியனாக எச்சரிக்கிறேன். I stand in God's presence and warning you. தேவனுடைய சமூகத்தில் நின்றவனாக எச்சரிக்கிறேன். The Lord is here. கர்த்தர் இங்கே இருக்கிறார். The Holy Spirit is with us. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சாட்சி. His words are written in the book of life. அந்த ஜீவ புத்தகத்தில் இந்த காரியங்கள் எழுதப்படுகிறது. What I am saying is written in the book of life. நான் சொல்வதெல்லாம் எழுதப்படுகிறது. I have not come with a prepared message. நான் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட செய்தியோடு வரவில்லை. What God speaks, I am telling you today. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, don't neglect your great salvation. உங்கள் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை அலட்சியமா நினைக்காதீர்கள். Don't take your life for granted. வாழ்க்கையை ஏனோதானோ என்று
தள்ளி போடாதீர்கள். Don't take God's protection for granted. கர்த்தருடைய பாதுகாப்பை அலட்சியமா நினைக்காதீர்கள். You're going out, coming in safely. நீங்கள் போகிறீர்களே பத்திரமாக வீட்டுக்கு திரும்பி வருகிறீர்களே. Don't take your safety for granted. உங்கள் பாதுகாப்பை அலட்சியமா நினைக்காதீங்க. Don't take your everything for granted. கர்த்தர் கொடுக்கிறதை எல்லாம் அலட்சியமா நினைக்க வேண்டாம். Be grateful to God. தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருங்கள். Walk with God. தேவனோடு நடவுங்கள். Hold on to God. தேவனை இருக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't lose him. அவரை விட்டுவிட வேண்டாம். Don't leave a gap. ஒரு இடைவெளி வேண்டாம். Walk with God today. தேவனோடு இன்று நடவுங்கள். It's so great a salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. Don't neglect it. அவைகளை அலட்சியம் பண்ண வேண்டாம். How shall we escape if we neglect the great salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? The same Hebrews chapter 10 verse 26 says. அதே எபிரேயர் 10 ஆம் அதிகாரம் 26 ஆம் வசனம் சொல்கிறது. Hebrews chapters 10 and verse 29. 10:29. Oh, how much sore punishment suppose he be thought worthy who hath trodden underfoot the Son of God and hath counted the blood of the covenant wherewith he was sanctified an unholy thing and hath done despite under the spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. It's not for unbelievers, sir. இது அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதல்ல. It's for the believers who have been washed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. Church goers. சபைக்கு செல்கிறவர்களுக்கு. Who take holy communion. பரிசுத்த நற்கரணை எடுக்கிறவர்களுக்கு. Who have received great salvation. மாபெரும் இரட்சிப்பை பெற்றவர்களுக்கு. Who act as of holiness. பரிசுத்தவான்கள் என்று நடிக்கிறவர்களுக்கு. Who like to wish each other, oh praise the Lord brother. Praise the Lord brother என்று வாழ்த்துகிறவர்களுக்கு. Such a holy brother. அவ்வளவு நல்ல சகோதரர். Such a holy sister. பரிசுத்த சகோதரி. You are cheating yourself. உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள். For how much sore punishment suppose he shall he be thought worthy who hath trodden underfoot the Son of God. அந்த எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் பாருங்கள். யார் என்றால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. ஹல்லேலூயா. சத்தமா நான் எங்க மிதிக்கிறேன் சொல்றீங்களா? உங்க கிரியைகள். எங்கப்பா நான் மிதிக்கிறேன்? நான் எல்லாம் இயேசு உயர்த்தினர் வச்சுருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். எந்தெந்த விதத்தில் தேவகுமாரன் மிதித்து தள்ளுறீங்க? உங்கள் செய்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆலோசனைகள், யோசனைகள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்தெல்லாம் கரெக்டு. உங்கள் வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நம்மை நியாயம் விசாரித்ததாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தை நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை. Every word that proceeded from your mouth will judge you today. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறது. Don't think being transformed is very easy thing. அப்படியே மறுரூபம் ஆயிறது ரொம்ப லகுவானது என்று நினைக்காதீங்க. இயேசு ஒருவர் அப்படியே நான் மறுரூபம் ஆயிடுவா டேக் ஆஃப் ஆயிடுவேன் எல்லாரும் ஆக முடியாதுங்க. ஈஸி நினச்சிட்டிங்களா? அதெல்லாம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அவ்வளவு எளிதானது அல்ல. You have to be very very careful. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I want everybody to enter into God's kingdom. எனக்கு எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய வேண்டும் அதுதான் ஆசை. Oh, so he shall be thought worthy who hath trodden under foot the Son of God. தேவ குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை rejected the Son of God. அந்த தேவ குமாரனை தள்ளி விடுகிறார். See, listen every word. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. Who hath trodden under foot the Son of God. தேவ குமாரன் காலின் கீழ் மிதிக்கிறவன். வேற ஆள் கிடையாது. ரட்சிப்பை அறிந்தவர்கள், மகாபி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேவகுமாரனை காலின் கீழ் மிதிக்கிறவர்கள் மிதிக்கிறார்கள். சபை மிதித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களோ தேவ பிள்ளைகளை மிக ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. And hath counted the blood of the covenant wherewith he was sanctified. பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. Oh God, hallelujah. Yes, we have counted the blood of the covenant wherewith he was sanctified an unholy thing and had done despite under the spirit of grace. அந்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். Hallelujah. Neglecting God's grace given to you today. கர்த்தருடைய கிருபையை நிந்திக்கிறவன்.
And verse 31 says, 31 ஐ பார்கள். It is a fearful thing to fall into the hands of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. Amen. Hallelujah. Satama hallelujah. 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 Be very careful. ஜாக்கிரதையா இருப்போம். Verse 35 says, 35வது வசனம், Cast not away therefore your confidence which had great recompense of reward. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். Amen. Hallelujah. And that verse 38 says, 38வது வசனம், And the just shall live by faith, but if any man draw back, my soul shall have no pleasure in him. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். My dear people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, walk with God every day. ஒவ்வொரு நாளும் தேவனோடு இசைந்து நடங்க. Talk with God every day. தேவனோடு அவர் சம்பாஷணை. Don't neglect your prayer time. ஜெப நேரத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. Don't neglect your Bible reading. வேத வாசிப்பை அலட்சியம் பண்ணாதீங்க. Don't neglect your family prayer. குடும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். Your family prayer is very important. குடும்ப ஜெபம் மிக முக்கியம். The prayer between husband and wife is very important. கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம். I warning you today. எச்சரிக்கிறேன். Husband and wife, கணவன் மனைவியே, stay together, pray together. ஒன்றாக இணையுங்கள், சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. For your family blessing. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக. Apart from your family prayer. உங்கள் குடும்ப ஜெபத்தை தவிர. You and your wife, you and your husband should pray. நீங்களும் உங்கள் கணவனும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. It's not like before. முன்பாக இருந்ததை போல இப்பொழுது இல்லை. End days. இது முடிவு காலம். It's end days. இது கடைசி காலம். The head of Satan is crushed. பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. But tail is very active. வால் ரொம்ப சுறுசுறுப்பா ஆட்டம் காண்கிறது. The tail carries much people. அந்த வால் அநேகரை அப்படி கவ்வி கொள்கிறது. So be very careful. மிகவும் எச்சரிக்கையா இருப்போம். Husband, wife, கணவன் மனைவி, be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Join together in prayer. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. Don't neglect your prayer time. உங்கள் ஜெப நேரத்தை வேண்டாம் என்று தள்ள. Don't postpone your prayer time. ஜெப நேரத்தை தள்ளி போடாதீங்க. Don't postpone your Bible reading. உங்கள் வேத வாசிப்பை தள்ளி போடாதீங்க. Your fight is not against flesh and blood. மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் விரோதமாக போராடம் செய்யவில்லை. You're fighting against principalities. அந்தகார கிரியைகள். Powers of darkness. வான மண்டலத்தின் போராட்டங்கள். You are a believer of Christ. கிறிஸ்துவின் விசுவாசி என்றால் you are not fighting against flesh and blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை. Your fight is against powers of darkness. அந்தகார கிரியைகளோடு போராட்டம். You are fighting against a devil. பிசாசோடு போராட்டம். Not against flesh and blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. It tries to destroy your families. உங்கள் குடும்பங்களை அழிக்க நினைக்கிறது. Destroy your business. வியாபாரத்தை அழிக்க நினைக்கிறது. Destroy your job. வேலையை அழிக்க நினைக்கிறது. Destroy your health. ஆரோக்கியத்தை If you are neglecting so great a salvation, இந்த பெரிய இரட்சிப்பை தள்ளி போடுவீர்கள் என்றால் you will lose your health, உங்கள் ஆரோக்கியம் குன்றி போகும், you will lose your business, உங்கள் வியாபாரம் குன்றி போகும், you will lose your family, உங்கள் குடும்பத்தை you will lose your children, உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள், you will lose everything, எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள், don't blame God afterwards, அதன் பின்பு தேவனை குறை சொல்ல வேண்டாம், God is warning you, take the warning of God as for yourself, கர்த்தர் சொல்லுகிற இந்த எச்சரிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் நன்மைக்காக, hallelujah, சத்தம் hallelujah. ஹலேலூயா. சத்துருவானவன் தேவ மக்களை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிரித்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐ சா சேட்டன் டேக்கிங் அவே காட்ஸ் பீப்பிள். கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசானவன் அப்படி அள்ளி செல்றதை பார்த்தேன். தி பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் விசுவாசிகளை. இன் தி சேம் காங்கிரிகேஷன் ஐ சா மெனி. இதே இந்த கூட்டத்தின் நடுவில் அநேகரை கண்டேன். தோஸ் ஹூ ஹவ் பீன் வாக்கிங் இன் தி லைட்ஸ், அந்த ஜீவ ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லி சேட்டன் இஸ் கேப்சரிங், பிசாசானவன் பீடிக்கிறான். பி வெரி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா எச்சரிப்பா இருப்போம். ஐ சா many faces, அநேக முகங்களை பார்த்தேன். ஐ கிரைட் அவுட் டு காட், தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன். ஹோல் டே டுடே வாஸ் இன் பிரேயர், இந்த நாள் முழுவதும் ஜெபத்தில் இருந்தேன். தி லார்ட் புட் எ பர்டன் இன் மீ, என்னிலே ஆண்டவர் ஒரு பாரத்தை உண்டாக்கினார். வாஸ் ஃபாஸ்டிங் தி ஹோல் டே, இந்த முழு நாளும் உபவாசம் பண்ணினேன். ஐ லுக்ட் அப் டு காட் அண்ட் கிரைட் ஃபார் யூ டுடே, உங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அழுதேன். சோ மை பீப்பிள் லார்ட், என்னுடைய மக்கள் ஆண்டவரே, ஆல் நோன் ஃபேसेस காட், எல்லாம் தெரிஞ்ச முகங்க, ஃபாதர், பிதாவே, ஐ ஈவன் ஹேவ் ஃபுட் இன் யுவர் ஹவுசஸ், வீட்டிலே I would have tea with you. I fellowship with you. உங்களோடு நான் உணவு உண்டிருக்கிறேன், டீ குடிச்சிருக்கேன். All known people. எல்லாம் தெரிஞ்சவங்க. My children of God, be very careful. உங்கள் பிள்ளைகளே எச்சரிப்பா இருங்க. Don't neglect so great a salvation. இந்த மாபெரும் இரட்சிப்பை உதாசனம் பண்ணாதீர்கள். Be very careful. ஜாக்கிரதையா இருப்போம். You are putting down Christ under your feet.
கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீர்கள். The grace is given to you today. இன்றைக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. Don't neglect so great a salvation. இந்த இரட்சிப்பை மாபெரும் பெரிய இரட்சிப்பை உதாசனம் பண்ண வேண்டாம். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். That is why he is speaking to you. அதனால தான் உங்களோடு பேசுகிறார். He wants you to be with him. அவரோடு இருக்கதான் அவருடைய விருப்பம். He wants you to rule with him. உங்களோடு அவரோடு நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். You have sacrificed many things. அநேக காரியங்களை நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறீர்கள். You have sacrificed many things for Jesus Christ. இயேசுக்காக அநேக காரியங்களை தியாகம் பண்ணியிருக்கீங்க. He doesn't want to lose you today. உங்களை இழந்து போக அவர் விரும்பவில்லை. I don't want to lose you today. உங்களை நானும் இழந்து போக விரும்பவில்லை. Oh, so great a salvation. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு. மகா பெரிய இரட்சிப்பு அது. யாருக்குமே கொடுக்கப்படாத கிருபை கற்று கொடுத்துருக்கிறேன். நீங்களும் அசட்டி பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களை இஷ்டப்படி நடத்து கொண்டிருக்கீங்க. ஏனோ தானோ அந்த வாழ்க்கையை செலுத்த எவ்வளோ காலையில் எழுந்தோம், பழு தொலைக்கணும், கொஞ்சம் ஜபம் பண்ணோம், போனோம், வந்தோம், நடக்கணும். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோர் கூட வாழ்கிறது வாழ்க்கை தான். அந்த வார்த்தையோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அவரோடு நடக்க வேண்டும். அவரோடு வாழ வேண்டும். அவர் சுவாசத்தை புரிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். ஓ, உலகமானது பொல்லாப்பை நோக்கி திரண்டு கொண்டிருக்கிறது. ஓ, வெள்ளம் போல சத்துரு வந்து வாரி கொண்டு போக மட்டும் ஜனங்கள் உணராதிருந்தார்கள். அந்த உணராத ஜனங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வாரி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்களும் ஆண்டவருக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சபையை கட்டிருக்கீங்க, இவ்வளவோ வாஞ்சியாக இருக்கீங்க, அவ்வளவு செய்தும் உங்களுடைய கடைசி நாட்களிலே, இப்பொழுது கர்த்தர் வருகிற நாட்களிலே மகா பெரிய இரட்சிப்பை உதாசனப்படுத்தாதீங்க. அவர்களோடு சேர்ந்து நாமும் மாறிக்கொண்டு போகப்படுவோம். பயங்கரமான காலம் வந்து கொண்டு இருக்கிறது. யோசிக்கிற வண்ணமாக அல்ல. தி இன்டென்சிட்டி ஆஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸிங். எல்லா காரியத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பி வெரி கேர்ஃபுல். ஜாக்கிரதையா இருப்போம். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தி லார்ட் வாஸ் ப்ராண்ட்லி மீ வாஸ் அபவுட் லாட்ஸ் வைஃப். லோத்தின் மனைவி குறித்து அந்த உதாரணத்தை, சிறந்த உதாரணத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஹவ் ஷி வாஸ் ப்ராண்ட்லி மீ லாட்ஸ் வைஃப். லோத்தின் மனைவி குறித்து எனக்கு உதாரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாட் சோஸ் ஹிஸ் ஓன் டெஸ்டினேஷன். லோத்து தனக்கான ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறான். முதல்ல God gave an opportunity. கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். To be with Abraham. ஆபிரகாம் இருக்கும்படியாக. But he wanted to be more richer than Abraham. ஆபிரகாம் காட்டில் ஐசுவரியமாய் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். Oh, he saw the green fields. அவன் பசுமையான புல் தரையை, புல்வெளியை காண்கிறான். Oh, let me enjoy my life. நான் அங்கே தான் அனுபவிக்கட்டும். Oh, let my cousin brother Abraham, let him to take his own destination. இந்த ஒன்று விட்ட சகோதரன் ஆபிரகாம் அவன் இருக்கட்டுமே. But Abraham didn't care about it. ஆபிரகாம் அதை குறித்து கவலையே படல. A seed of God will never don't care about anything. எதை குறித்தும் கர்த்தருடைய வித்து கவலையே படாது. Except so great a salvation. அந்த இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து மாத்திரம் கவலைப்படும். Hallelujah. கர்த்தரு வித்து எதை குறித்தும் கவலைப்படாது. உலகத்தின் சொத்துக்கள், சுதந்திரம், அதை பற்றி கவலைப்படாது. ஏன் தெரியுமா? இயேசுவே சொத்து அவங்களுக்கெல்லாம். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கடவுளே சொத்து. லோத்து தன் பக்கம் தன் இஷ்டமாக தெரிந்து கொண்டான். அதை பற்றி ஆபிரகாம் கவலையே படல. Didn't care about it. அதை குறித்து அவன் கவலையே படல. God had Abraham had God with him. Abraham had God with him. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். So great a salvation. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு. But what about Lot? லோத்து குறித்து என்ன? He knew who is God. கர்த்தர் யார் என்று தெரியும். It was his own way. அவன் சொந்த வழியை தெரிந்து கொடுக்கிறான். Good, God allowed it. அதை அனுமதித்தார் ஆண்டவர். நல்லதுதான். He landed in Sodom and Gomorrah. சோதோம் குமாரல போய் கடைசி அங்க போய் குடி இருக்கிறார். And the Lord warned Sodom and Gomorrah through Abraham. ஆபிரகாம் மூலமாக சோதோம் குமாராவை தேவன் எச்சரித்தார். And Lot was given a warning. அங்க லோத்துக்கும் ஒரு எச்சரிப்பின் துணி கொடுக்கப்படுகிறது. And the Lord sent his angel to escape, to make Lot and his family escape. லோத்துவும் அவனுடைய குடும்பமும் வெளியே தப்பித்து வரும்படியாக தேவ தூதர்களை அனுப்புகிறார். Genesis 19 and verse 15 says. ஆதியாகமம் 19:15 சொல்கிறது. And when the morning arose, then the angels hastened to Lot, saying, Arise, take thy wife and thy two daughters which are here, lest thou be consumed in iniquity of the city. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. சத்தமா போடுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சோதோம் கொமோரா, இன்று நாம் வாழ்கிற பட்டணம். ஆமே சொல்லுங்க. அன்று சோதோம் குமாரா, இன்று நாம் வாழ்கிற பட்டணங்கள், எந்த பட்டணங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறதோ அதை அழிக்க கர்த்தர் முன் வருவார். தேவ பிள்ளைகள்
ஒரு சிலர் இருக்கிறதுனால் அந்த பட்டணங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அமை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உங்களை போல் நல்லவர்கள் இருக்கிறபடினால் சென்னை பட்டணம் பாதுகாக்கப்படுகிறது. பட் இட் ஷல் நாட் பி ஆல்வேஸ் எவர் ஃபார் எவர். அது எப்பொழுதும் இருக்காது. அரைஸ் டேக் தி வைஃப் அண்ட் எஸ்கேப். உன் மனைவியை கூட்டிக் கொண்டு துரிதமாய் புறப்படு. தி சால்வேஷன் வாஸ் கிவன் டு தேம். அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க. எஸ்கேப், தப்பித்துக்கொள். எஸ்கேப், தப்பித்து போ. எஸ்கேப், தப்பித்துக்கொள். I'm going to destroy Sodom and Gomorrah. சோதோம் குமாரரை அடிக்க போகிறேன். And verse 16 says. 16 வசனம் சொல்கிறது. He lingered. அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான். He lingered. தாமதித்துக் கொண்டிருக்கும்போது. He lingered. தாமதித்துக் கொண்டிருக்கிறபோது. A man who knew God. தேவனை அறிந்த ஒரு மனிதன். He received salvation. அவன் இரட்சிப்பை அனுபவித்தான். He knew God Jehovah. யெகோவாவை அறிந்தவன். He knew God of Abraham. ஆபிரகாமின் தேவனை அறிந்தவன். He knew God called Abraham. ஆபிரகாமை அழைத்ததை அவன் அறிந்திருந்தான். He saw Abraham talking to God every day. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆபிரகாம் பேசினதை அறிந்திருந்தான். Oh, he knew God of salvation. அந்த இரட்சிப்பின் தேவனை அறிந்திருந்தான். Now he is lingering. அவன் போகலாமா வேண்டாமா? He is lingering. அவன் தாமதிக்கிறான். He is lingering. தாமதிக்கிறான். He is lingering. தாமதித்துக் கொண்டிருக்கிறான். He is lingering. தாமதித்துக் கொண்டிருந்தான். My dear son, daughter of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, escape. தப்பித்துக்கொள். When warning comes, escape the judgment of God. அங்கே எச்சரிப்பின் துணி வரும்பொழுது கோபாக்கினுக்கு தப்பித்துக்கொள். Fall in the feet of God. கர்த்தருடைய பாதத்தில் சரணாகதியாக விழுந்துவிடு. So great your salvation. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. Lord lingers. அங்கே அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். And verse 17 says. 17 வசனம் சொல்கிறது. Escape for thy life. நீ மலைக்கு தப்பித்து ஓடிப்போ. Escape for thy life. நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. Look not behind thee. நீ பெண்ணிட்டு பாராதே. Neither stay thou in all the plain. Escape to the mountains. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. See, every word God told Lot was for his safety. லோத்துக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய பாதுகாப்பிற்காக. What he says, escape for thy life. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. Look not behind. பெண்ணிட்டு பாராதே. Neither stay thou in the plain. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. Escape to the mountain. நீ அழியாத மலைக்கு ஓடிப்போ. Hallelujah. சத்தம் Hallelujah. Escape for the life. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. This world is only temporary, my friend. இந்த உலகம் தற்காலிகமானது. Be very careful. ஜாக்கிரதையா இரு. Save God your salvation. உங்கள் இரட்சிப்பை பாதுகாத்துக் கொள். So great your salvation. இவ்வளவு பெரிய இரட்சிப்பு. Oh, it's so great your salvation. மாபெரும் இரட்சிப்பு. Escape from the world. ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Hallelujah! Your salvation is so great, my friend. உங்கள் இரட்சிப்பு மகா பெரியது. Oh Lord, through his salvation and the ratchipin oodaga sendru par. The angel of God says, go to the mountain. And the deva thoodan solugiran malaiku odipo. Oh, but he say, I want to go to the plain. Naan samabhumikku poga vendum endru nenaithan. Everything what we do have a result. Enna seigiromo adarku badal balan undu. What we say, what we do has a result. Enna seigiromo solugiromo adarku badil nichayam. Don't argue with God. தேவனோடு வாக்குவாதம் பண்ணாதே. Don't argue with God. தேவனோடு வழக்காடாதே. Says God, you go man. கர்த்தர் போ என்று சொன்னால் போ. If his God says don't go, you stop there. போக வேண்டாம் என்று சொன்னால் போகாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. God says, Lord, come and go to the mountain. அங்கே மலைக்கு ஓடி போ என்று ஆண்டவர் சொல்கிறார். But he says, let me go to the plain. நான் அந்த சமபூமிக்கு போகட்டுமே. And he had the permissive will of God. அது அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட கர்த்தருடைய சித்தம். He goes to the plain, sir. அவன் சமபூமிக்கு செல்கிறான். What happens, sir? என்ன நடக்கிறது பாருங்க. If you would have gone to the mountain, அவன் மலைக்கு போயிருந்தால், they would have concentrated only climbing the mountain. அந்த மலை ஏறுவதிலே அவர்கள் சிந்தை நோக்கமெல்லாம் இருந்திருக்கும். They are walking the plain, sir. அங்கே சமபூமியில் நடக்கிறார்கள். They are free to everything. அவர்கள் அங்கே சுற்றி பார்க்க, அங்கே திரும்பி பார்ப்பதற்கு அதுக்கு ஏதுவாகும். What happens, sir? என்ன நடக்கிறது? Verse 26 says. 26 வசனம் சொல்கிறது. But his wife looked back from behind him and she became a pillar of salt. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். Hallelujah. He could not even see back at his wife. மனைவி கூட அவனால் திரும்பி பார்க்கவில்லை, முடியல. The last look at his wife. ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள். Who was the root cause? யாருக்கு காரணம் யாரு? Lot was the root cause. மகளோடு அவர்கள் உறங்குகிறார்கள், சைனிக்கிறார்கள். பொல்லாத சந்ததி அங்கே உற்பத்தியாகிறது. மாபெரும் பெரிய ரட்சிப்பை உதாசனம் பண்ணிட்டான். He neglected God's way. கர்த்தருடைய வழியை பாதையை அவன் தள்ளி விட்டான். He threw the Lord under his feet.
தேவகுமாரனின் காலின் கீழ் போட்டு மிடித்தான். What happened? என்ன நடந்தது? He lost his wife. மனைவியை இழந்து போனான். He could not even turn back to see what happened. என்ன நடந்ததென்று பின்னிட்டு திரும்பி பார்க்க கூட முடியவில்லை. அவ்வளவு பரிதாபம். The word of God came. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. Don't turn back. பின்னிட்டு பாராதே. He thought, oh, simply they are saying. சும்மா சொல்றாங்கன்னு நினைத்தான். But when she never knew, he never knew the value, the word of God, the value in the word. அந்த வார்த்தையிலே எவ்வளவு கனம் இருக்கிறது என்பதை அவனே அறியாமல். Every word is important. அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். Lot's wife never knew she will become a pillar of salt. அவனுடைய மனைவி உப்பு தூணா மாறுவாள் என்று நினைக்க கூட இல்லை. Satan blinds. பிசாசு குருடாக்குகிறான். You turn back. பின்னிட்டு பார்த்தா. You neglect the salvation. பின்னிட்டு பார்க்கும்போது ரட்சிப்பை உதாசீனம் பண்ணுகிறான். Satan puts a blind path before you. உங்களுக்கு முன்பாக பிசாசு ஒரு இருண்ட பாதையை போடுவான். He will not show you the next step. அடுத்த அடி படி என்ன இருக்குது என்பதை காண்பிக்க மாட்டான். He will show everything green for you. எல்லாமே பசுமையா காண்பிப்பான். Today many believers of Christ are trusting that green thing, going and falling in a ditch. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் அந்த பசுமையான பிசாசு காண்பிப்பதை பார்த்து போய் குட்டையில் குழியில் விழுகிறார்கள். They neglect so great a salvation. அங்கே பெரிய ரட்சி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உதாசீனம் பண்ணுகிறார். God has saved Lot and his family. அங்கே கர்த்தர் ரோத்தை அவன் குடும்பத்தை ரட்சிக்க தான் விரும்பினார். Oh, he saved them. கர்த்தர் ரட்சித்தார். அவர்களை வீட்டு கொண்டு வந்தார். சோதோம் கொமோரில் இருந்து கையை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே வந்தார். கண்டிப்பாக அப்படி பிடிச்சு கொண்டு வராரு. ஆனால் அவ்வளவு செய்தும் கடைசி நேரத்தில் கூட அந்த வார்த்தையை அவர் தவறி விடுகிறார்கள். வார்த்தை தவறிவிட்ட பிறகு லோத்து தன் மனைவை தவறி விடுகிறான். ஒன்றும் செய்ய முடியலை. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். கர்த்தர் வார்த்தை நிராகரித்து தள்ள வேண்டாம். அவர் வார்த்தை மிக 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 துரிதமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படும். அடுத்த அடி சத்து நம்ம காண்பிக்க மாட்டான், பிரசன்ட் தான் காமிப்பான். லோத்து மனைவி யோசித்தான், என்ன நடக்க போகுது, பின்னால் திரும்ப என்ன நடக்கு, நான் பார்க்குறேன்னே. I will just turn back and see. But she even knew the consequence. அவன் பார்க்கிறானே, ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்று அவன் அறியாமல் போனான். The word of God was there. கர்த்தருடைய வார்த்தை அங்கு இருந்தது. People of God. கர்த்தருடைய பிள்ளைகளே. All of you should be found in the heavenly kingdom. எல்லோருமே பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். Those who are watching. நேர்லையாய் பார்க்கிறவர்கள். Don't take granted so great a salvation. எவ்வளவு பெரிதான மாபெரும் ரட்சிப்பை ஏனோ தானா என்று அலட்சியம் பண்ண வேண்டாம். கர்த்தர் வார்த்தை அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாதீங்க. ஐயோ நான் காசு கொடுத்துட்றா சரியாயிடும், நான் இங்கே போனால் சரியாயிடும். இல்லை, உங்கள் காசுக்காக கர்த்தர் இல்லைங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அலையிலோ சொல்லுங்க. ஆமே, நான் அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அலையலூயா. எக்கால் சத்தம் துணிக்கும் பொழுது நான் மறுரூபமாகப்பட வேண்டும். ஆமேன். அலு அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஜாக்கிரதையாக நடப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே சொல்லுங்க, சத்தம். ஹல்லேலூயா. Neglected so great a salvation. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை லோத்துவும் அவருடைய குடும்பமும் உதாசீனம் பண்ணிதே. They could not escape, Lord. அவள் தப்பித்து போக முடியவில்லையே. He lost his wife. மனைவியை இழந்து போனான். He lost himself. தன்னையே இழந்து போய்விட்டானே. Today, Lord, as families, இன்றைக்கும் குடும்பமாக, let us not neglect so great a salvation as husband, as wife, as parents, as children. குடும்பமாக, பிள்ளைகளாக, மனைவி பிள்ளைகளாக ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரே, இவ்வளவு மாபெரும் ரட்சிப்பை நாங்கள் உதாசீனம் பண்ணி இழந்து போக வேண்டாம். Let us not take granted our saved lives. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். Let us walk and grow in the salvation. ரட்சிப்பிலே நாங்கள் ஒன்றிணைந்து நடக்க வளர உதவி செய்யும். It's not that I should think I have attained, but let me grow in the word, in the salvation. அடைந்தாயிற்று என்று நினைக்காமல் அதிலே நாங்கள் வளர உதவி செய்வீராக. Help your children, Father. உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. Those whom you saw, whom you showed me in the vision. தரிசனத்தில் எனக்கு யாரெல்லாம் காண்பித்தீரோ. Who or neglected the light under in darkness. இந்த ரட்சிப்பை உதாசீனம் பண்ணி அப்படி இருக்கிறவர்கள், and whose faces you show them dark, அவர்கள் முகங்கள் இருளிலே இருக்கிறதை போல் காண்பித்திரே, but they act as if they are in the light, ஆனால் ஒளியில் இருக்கிறதை போல பாவனை செய்கிறார்களே. Have mercy, Lord. அவர்கள் மேல் கிருபையாய் இறங்கும். Have mercy. கிருபையாய் இறங்கும். Let them not take thy love for granted. உம்முடைய அன்பை ஏனோ தானா என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். Let them not take thy holy presence as granted. உம்முடைய பரிசுத்த சமூகத்தை
உதாசீனம் பண்ண வேண்டாம். Have mercy, Lord. கிருபையா இறங்குவீராக. Have mercy. கிருபையா இறங்குவீராக. Let everybody who heard this word today through who are here and those who are watching live and those who are going to hear through DVD maybe may they be covered by the blood of the Lord Jesus Christ. இதை இங்க இருந்து கேட்கிறவள் கேட்டவர்கள் இதை நேரலையாய் பார்த்து கேட்டவர்கள் கேட்க போகிறவர்கள் எல்லோரும் இயேசுவின் ரத்தம் மூடுவதாக. May we enter into the eternal kingdom. நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் நுழைய வேண்டுமே. Have mercy on us. எங்கள் மேல் கிருபையாய் இறங்கும். Let us not neglect so great a salvation. இவ்வளவு பெரிய இரட்சிப்பை நாங்கள் தள்ளி போட வேண்டாம், உதாசீனம் பண்ண வேண்டாம். Thank you for saving our souls this evening. இந்த மாலை வேளையில் எங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்தபடியால் நன்றி சொல்கிறோம். I pray for everybody who has come this evening. வந்திருக்கிற அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். Bless them and their homes. அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். Bless their individual prayers, family prayers. Praise be to husband and wife. தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களை ஆசீர்வதியும். கவதமித்த பிளட்ஃபார்ம். இரத்தத்தால் மூடுவீராக. கவதமித்த பூபதி. பூபதி. Come back to God's love. கர்த்தருடைய அன்புக்கு நேராக வந்துவிடு. You've been going away from God's love. தேவனுடைய அன்பை விட்டு வெளி தூரமாய் செல்கிறாய். Today you heard the word of God. இன்றைக்கு வார்த்தையை நீ கேட்டாய். Repent. மனந்திரும்பு. Repent. மனந்திரும்பு. For the kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாக இருக்கிறது. Father, heal your children. இதாவே உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக. Somebody is having problem with the kidneys. சிறுநீரகத்தில் பிரச்சனை கொண்டவர்கள் யாரோ உண்டு. Heal right now, Lord. சுகமடைவீர்களாக ஆண்டவரே. Let their urea creatinine become normal. அவருடைய யூரியா கிரியாட்டின் இரத்தத்தின் அளவுகள் சகஜமாக வரட்டும். She is having a severe chest pain every night around 2 o'clock. ஒவ்வொரு இரவு வேளையிலும் 2 மணிக்கு ஒரு சகோதரிக்கு கடுமையான நெஞ்சுவலி. Lord heals his sister. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார் சகோதரியே. Get up that time and pray. அந்த நேரத்தில் எழும்பி ஜெபம் பண்ணு. God will heal you. கர்த்தர் உங்களை குணமாக்குவார். I pray for my small kids. சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray for my youth. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Use them for God's glory. தேவ மகிமைக்காக பயன்படுத்தி. I pray for every husband, every wife. கணவன் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். Let them not neglect so great a salvation. இந்த இவ்வளவு பெரியதான இரட்சிப்பை அவர்கள் உதாசீனம் பண்ண வேண்டாம். ஏனோ தானா என்று அவர்கள் வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது சுவாமி. ஒவ்வொரு கணவர் ஒவ்வொரு மனைவி ஜாக்கிரதையாக பயபக்தியோடு கூட பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியம் இருக்க உதவி செய்வீராக. வேண்டாத வார்த்தைகள் பேசக்கூடாது. பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க. அது ஒவ்வொரு தம்பதிகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. பழுகி பெருகட்டும். பூமியை நிரப்புவார்களாக. ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கம் அண்ட் பிளஸ் எவ்ரிபடி லார்ட் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியாக. சந்த வித்தியோ பிளஸ்ஸிங்ஸ். உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து. கிவ் தி ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். சொந்த சொத்துக்களை வாங்கட்டும். கிவ் தி ஓன் வெஹிக்கிள்ஸ். சொந்த வாகனங்களை கொடுக்கும். வி பிளஸ் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அபோவ் ஆல் லெட் அஸ் ஆல் பீ ஃபவுண்ட் இன் தி க்ளோரியஸ் கிங்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ்யத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும். We ask all these things in Jesus' precious name. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. People of God say amen. Amen. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுமா? Hallelujah. Thank you.